வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் இந்த சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஒரு வீடியோ, ஒரு சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் பவர் சப்ளை, ஒரு 12 வோல்ட் அவுட்புட் வர்ற மாதிரி ஒரு பவர் சப்ளை, ஒரு ஐடியாக்காக. ஏன்னா எஸ்எம்எஸ்க்குள்ளே இப்போ தான் நம்ம என்ட்ரு ஆகிறோம். நம்ம வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அடுத்து எல்சிடி எல்இடி பவர் சப்ளை பற்றியெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரப்போகுது வித் ஸ்கிமேட்டிக் டயக்ராமோட. ஸ்கிமேட்டிக் டயக்ராம் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது தான் நம்மளால 100% சர்வீஸ் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஏதாவது ஒரு காம்பனன்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி காமிக்கிறதுனால நம்ம அந்த சர்க்கியூட்டை புரிஞ்சுக்க முடியாது, சர்வீஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம், எல்லா மாடலுக்கும் டயக்ராம் இருக்குது. அதிகபட்சம் கிடைக்கலைனா கூட இருக்கிற மாடலுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வச்சுட்டு சர்வீஸ் பண்ணி கற்றுக்கணும். அப்போ தான் ட்ரபிள் ஷூட்டிங் 100% பண்ண முடியும். இப்போ சர்க்கியூட்டில் நான் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு சர்க்கியூட் இந்த சர்க்கியூட்டில் நீங்கள் ஒரு காப்பி எடுத்துக்க முடியும், எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நோட்புக் போட்டு சர்க்கியூட் எக்ஸ்பிளனேஷனை புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கான சேனல். ஒரு எஸ்எம்எஸ்சி எப்படி ஒர்க் பண்ணுது, அதில் டெட் கம்ப்ளைண்ட் வந்தால் என்ன பண்ணலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனுடைய பாசிபிலிட்டிஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட ஒரு சர்க்கியூட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இந்த சப்ஜெக்டை புரிகிற வரைக்கும், உங்களுக்கு சப்போஸ் ஒரு தடவை பார்க்குறீங்க வீடியோ புரியல அப்படின்னா 1 செகண்ட் மறுபடியும் ஒரு தடவை என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் அப் டு மெமரைஸ் வரைக்கும். ஓகேவா? இல்லை ஃபஸ்ட்டு காமன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் பேசலாம், பார்க்கலாம். ஏசி மெயின்ஸ் கார்ட், இது வந்து ஏசி மெயின்ஸ் கார்ட், உங்களுக்கு தெரியும். இதில் டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்சு கொடுத்துருக்கு. இதை ஆன் பண்ணணுன்னே இந்த ஃப்ரிட்ஜ் ரேட்டி பேருக்கு ஏசி 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் உள்ளே போகணும். 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் உள்ளே போனால் இந்த என்ன உங்களுக்கு டிசி வோல்ட்டாக மாறும். இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, யார் வேணால் கற்றுக்கலாம். ஒருவேளை டெக்னீஷியன்ஸ் பார்க்குறவங்க யாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இன்னொரு டெக்னீஷியனுக்கு ஷேர் பண்ணுங்கள், அது அவருக்கும் உபயோகமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃப்ரிட்ஜ் ரேட்டு பேருக்கும் இந்த ஏசி மெயின்ஸ் கார்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு ஏசி ஃபீஸ் இருக்குது, 3.5 ஆம்பியர் 250 வோல்ட், தென் ஒரு ஆரோ பைபாஸ் கெப்பாசிட்டர், தென் லைன் ஃபில்டர் இருக்குது. இந்த லைன் ஃபில்டர்னுடைய வேலை என்ன, இந்த கெப்பாசிட்டருடைய வேலை என்ன, இதுக்கப்புறம் இந்த 4 டயோடு இருக்கு இல்லையா, ஃப்ரிஜிரேட்டி பேருக்குடைய டயோடுக்கு பேரலெல்லாம் என்ன பண்ணியிருக்கு, 4 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், 230 வோல்ட் ஏசி உள்ளே வரணும், கூடவே 50 ஹெர்ட்ஸ் தான் வரணும். அன்வான்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஐ ஃப்ரீக்வன்சி, ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ், இதெல்லாம் அந்த சர்க்கியூட்டுக்குள்ளே போகக்கூடாது. அதை பிளாக் பண்ணுறதுக்காக இந்த சர்க்கியூட் இருக்குது. இந்த காயிலுக்கு பேர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்டிவ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த வோல்ட்டு ஏசி வோல்ட்டு இந்த ஃப்ரிஜிரேட்டர் போகிற வழியில் ஒரு ஃபியூசபிள் ரெசிஸ்டர் இருக்குது, எஃப்ஆர், 4.7 ஓம்ஸ், 10 வாட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு சேஃப்டி டிவைஸ், ஏசி ஃபீஸ் மாதிரி இது ஒரு சேஃப்டி டிவைஸ். டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்சு வழியாக இந்த ஃப்ரிட்ஜ் ரேட்டு பேருக்கு வோல்ட் உள்ளே போகுது. இந்த ஃப்ரிட்ஜ் ரேட்டு பேர் என்ன பண்ணுது, 230 வோல்ட் ஏசியை டிசியாக மாற்றுது. ஓகே, இது ஒரு பக்கம். இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர். எல்லா எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மே இதே மாதிரியே வைண்டிங் பின் நம்பர்லாம் இருக்குமானா, இருக்காது, ஒவ்வொரு மாடல்லையும் மாறும். இந்த சர்க்கியூட் இப்போ நான் பார்த்துருக்க சர்க்கியூட் பெரும்பாலும் ஜென்ரலாக சைனீஸ் கிட்லேருந்து, பிலிப்ஸ் கிட்லேருந்து, தொசிபாலேருந்து நிறைய கம்பெனிக்காரங்க இந்த சர்க்கியூட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்கியூட்டை முழுமையாக தெரிஞ்சுக்க வகையில் நம்ம அடுத்த சர்க்கியூட் போகும்போது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மெல்ல மெல்ல சர்க்கியூட்டுக்குள்ளே கொண்டு வரோம். எடுத்துடனே ஒரு எல்சிடி எல்இடி போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக புரியாது, அதுக்காக தான் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். இது ஒரு எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மரில் 5வது பின்னு 1வது பின்னு பிரைமரி,
ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு வைண்டிங் மட்டும்தான் ப்ரைமரியாக இருக்க முடியும், ரிமைனிங் வைண்டிங் ஃபுல்லாகவே ஃப்ளைபேக் வைண்டிங் அல்லது ஃபீட்பேக் வைண்டிங் செகண்டரி வைண்டிங் அப்படி கூட எடுத்துக்கலாம். அஞ்சாவது பின்னும் ஒன்றாவது பின்னும் ப்ரைமரி, எட்டு ஏழு பத்து ஒன்பது நாலு ரெண்டு மூணு இதெல்லாம் வந்து செகண்ட்ரி. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபஸ்ட்டு ப்ரைமரியில் என்ன ஆகணும் அப்படின்னா சுவிச்சிங் ஆகணும். அந்த சுவிச்சிங் ஆகிறதுக்காக இந்த சுவிச்சிங் டிரான்சிஸ்டரில் கொடுத்துருக்கு BU508 கொடுத்துருக்கு. ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, ஒரு கெப்பாசிட்டரோட வேலை என்ன, ரெசிஸ்டரோட வேலை என்ன, எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற தகவலெல்லாம் ஏற்கனவே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 450 வீடியோக்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது, Q804 ஒரு டிரான்சிஸ்டர், இது சுவிச்சிங் டிவைஸ். Q802, 803 இந்த ரெண்டு டிரான்சிஸ்டரும் ஆசிலேட்டராக ஒர்க் பண்ணுது, எரர் டிரைவர் அதுக்கு பேர், ஆனால் ஆக்சுவலாக ஆசிலேட்டராக ஒர்க் பண்ணுது. இந்த டிரான்சிஸ்டர் Q801 எரர் டிடெக்டராக வேலை செய்யுது. இது டிடெக்டர், இது ஆம்ப்ளிஃபையர், ஆக்சுவலாக இது ஆசிலேட்டர். ஓகே, அப்போது மொத்தம் இதில் 3 ஸ்டேஜ் இருக்குது. வோல்டேஜ் கம்பேரேட்டர் கம் டிடெக்டர் இருக்கு இல்லையா, இது ஒன்று, இது வந்து ஆசிலேட்டர், இது சுவிச்சிங் டிவைஸ். பொதுவாக அப்படி தான் இருக்கும் SMPSல. இப்போ நவடேஸ் இது எல்லாமே ஒன்றா கம்ப்ளீட்டாக காம்பேக்டாக ஒரு 8-pin ஐசிலேயே வந்துருச்சு கம்ப்ளீட்டாக. அதுவும் இந்த டிரான்சிஸ்டரோட ஹையர் சுவிச்சிங்காக வரக்கூடிய மாஸ்பெட்டை இன்க்ளூட் பண்ண மாதிரிலாம் வந்திருக்கு. நான் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கும்போது அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது 230 வோல்ட் ஏசியானது டிசியாக மாறிடும். இந்த போகிற வழியில் என்ன பண்ணுறதுக்குன்னு அப்படின்னு கேட்டால், ஃபேஸ் நியூட்ரல் அக்ராஸாக இந்த இடத்துல PTCன்னு ஒன்று இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன், PTC NTC எல்லாம் சொல்லியிருக்கேன், MOV அப்படின்னு சொல்லியிருக்கேன், மெட்டல் ஆக்சைடு வேரியஸ்டர்ன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பவர் சப்ளையில் வருது. PTCயோட ஒர்க்கு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். இனிஷியலாக 0 ஓம்ஸ் இருக்கும், கரண்ட் ஃப்ளோ ஆகணுன்னா ஹை வேல்யூவாக மாறும், ஓப்பனாக மாறும். கிட்டத்தட்ட ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்சாக அதை வேலை செய்யுது ஆட்டோமேட்டிக்காக. இல்லை 230 வோல்ட் ஏசி நேராக இது டிகாசிங் காயிலுக்கு போகுது. டிகாசிங் காயில் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம். இருந்தாலும் நியூ கமர்ஸ் தெரியணுங்கிறதுக்கான ஒரு ஐடியா கொடுக்குறேன். பிச்சு டியூப்பில் ஒரு மெட்டாலிக் பிளேட் இருக்கும், ஷேடோ மாஸ்க் அப்படின்னு பேர், ஸ்லோட்டட் மாஸ்க், அப்பர்ச்சர் கிரில், இந்த மாதிரிலாம் பேர் இருக்குது. அது காந்தமாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. டிவி வந்து ஈஸ்ட் வெஸ்ட் வைக்கிறது நல்லது. ஒருவேளை அந்த மாதிரி வைக்க முடியாத இடத்துல பிச்சு டியூப் நார்த்து சவுத்தாக வைக்கும்போது பிச்சு டியூப்புடைய கார்னரில் கலர் பேச்சஸ் வரும். அந்த கலர் பேச்சை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த PTC கொடுத்துருக்கு, ப்ளஸ் டிகாசிங் காயில். பொதுவாக ஒரு காயில் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுனா அதில் காந்தம் உருவாகும், அந்த மாதிரி உருவாகிற காந்தத்துக்கு பேர் எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு பேர். இதுக்குள்ளே போகிற கரண்ட் ஃப்ளோ கட் ஆயிடுச்சுன்னா அந்த மேக்னெட் வந்து கட் ஆயிரும், மேக்னெட் உருவாகாது, காந்தம் உருவாகாது. ஆனால் இது இதே குயிக்காக நடந்துச்சுன்னா, ஃபாஸ்ட்டு ப்ராசஸ்ஸாக வந்துச்சுன்னா ஹெவி மேக்னெட் ப்ரொடியூஸ் ஆகி உடனே கட் ஆஃப் ஆகும். அப்படி கட் ஆகும்போது பக்கத்தில் ஏதாவது காந்தம் இருந்ததுன்னா அது பேர் ரெசிடுவல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அல்லது ப்ளக்ஸு, அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். அந்த பர்பஸுக்காக தான் இந்த டிகாசிங் காயில் இருக்குது. இந்த டிகாசிங் காயில் ட்ரைவ் பண்ணுறது PTC. ஸோ ஃபேஸ் நியூட்ரலுக்கு அக்ராஸாக இது இருக்குது. ஸோ இது பர்பஸ் சொல்லிட்டேன். இந்த ஃபீஸபிள் ரெசிஸ்டர் எதுக்காக இருக்குது, FR-னே கொடுத்துருக்கேன். இது வழியாக ஒரு லிமிட்டிங் கரண்ட்டுக்கு மேலே ஃப்ளோ ஆச்சுன்னா அது ஓப்பன் ஆயிரும். ஃபியூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜ் வோல்ட்டும் ஒரு எட்ஜில் ஆம்பியர் ரெண்டுமே மென்ஷன் பண்ணியிருக்கும். எல்லா ஃபியூஸும் ஒரே மாதிரி அல்ல, சில வேளை ஜஸ்ட் ஒரு ஃப்ளக்ஸ்பிள் ஒயிலிருந்து ஒரு கம்பியை முறுக்கி போட்டு சால்டர் பண்ணியெல்லாம் பண்ணுவாங்க. முடிஞ்சளவுக்கு ஒரு இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னு பண்ணலாம், அதர்வைஸ் பர்டிகுலர் ரேட்டிங் உள்ள ஃபியூஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற டிசியை ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டி இருக்குது, C815 100 MFT 450 வோல்ட் கெப்பாசிட்டர். இல்லை வரக்கூடிய 250 வோல்ட் டிசி அல்லது 350 வோல்ட் டிசி இந்த இடத்துல உருவாகும். அந்த உருவாகிற டிசி வோல்ட் நேராக சுவிச்சிங் டிவைஸினுடைய கலெக்டருக்கு வருது.
வயா எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக அஞ்சாவது பின் ஒன்றாவது பின் வழியாக வருது. நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த டிரான்ஸ்டர் சுவிச்சிங் ஆகணும், இந்த சுவிச்சிங் ஆனால் மட்டும்தான் செகண்டரியில் ஏசி வோல்ட்டு இன்டியூஸ் ஆகும் மூணாவது பின்னலையோ ரெண்டாவது பின்னலையோ. இந்த மூணாவது பின்னலில் உருவாகிற ஏசி 110 வோல்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கு ஹெச்டி அப்படின்னு சொல்கிறோம், ஹை டென்ஷன் சொல்கிறோம். இது 22 வோல்ட் ஏசி வரதுனால லோ டென்ஷன் சொல்கிறோம். இந்த ரெண்டாவது பின்னில் வர ஏசி டிசியாக மாறி ஆடியோ செக்ஷனுக்கும் மைக்ரோ ப்ராசருக்கும் சப்ளையாக போகுது. மூணாவது பின்னில் உருவாகிற ஏசி நேராக ஹரிஜாண்டல் செக்ஷனுக்கு போய் எல்ஓடியை டிரைவ் பண்ணுது. மீதி இருக்கக்கூடிய இந்த 8, 7, இந்த 10, 9 இந்த பின்னெல்லாம் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் இந்த ஃப்ளைபேக் வைண்டிங், சென்சிங் வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம், இது இந்த பவர் சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுது. 230 வோல்ட் ஏசி 230 வோல்ட்லேருந்து 300 வோல்ட் டிசியாக மாறி இந்த டிரான்சிஷனுடைய கலெக்டருக்கு வரும். இந்த டிரான்சிஷனுடைய பேஸுக்கு 17625 ஹெர்ஸ் சிக்னல் வரணும். அந்த மாதிரி சர்க்கியூட் டிசைன் பண்ணியிருக்கு. அதுக்கு பேர் தான் இந்த ரெண்டு டிரான்சிஸ்டர், ஒரு பிஎன்பி என்பிஎன். இந்த ரெண்டு டிரான்சிஸ்டரும் ஆசிலேட் ஆகணும். இந்த ரெண்டு டிரான்சிஸ்டரும் ஆசிலேட் ஆகணும்னா இதுக்கு ஒரு வோல்டேஜ் வரணும். இதுக்கு வோல்டேஜ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது பின்னிலிருந்து வருது. எட்டாவது பின்னில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி சுவிச்சிங் ஆகணும். சுவிச்சிங் ஆனால் தான் இந்த வோல்ட் இன்டியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக சுவிச்சிங் ஆகிறதுக்காக அன்ரெகுலேட்டட் டிசி ஃபில்டர் கெப்பாசிட்டியுடைய பாசிட்டிவ் முனையிலிருந்து அல்லது எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர் இன்புட் அஞ்சாவது பின்னிலிருந்து 180K + 180K ரெண்டு ரெசிஸ்டர் சீரீஸில் போட்டு இந்த சுவிச்சிங் டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு ட்ரிகர் வோல்ட்டு கிடைக்கும். எந்த எஸ்எம்பிஎஸாக இருந்தாலும் அப் டு நவ் பிஎஃப்சி சர்க்கியூட்டாக இருந்தாலும் சரி அதுலேயும் எப்படி வரும், ஒரு ட்ரிகர் வோல்ட்டு கன்ஃபார்மாக வரும். இந்த ட்ரிகர் வோல்ட் இனிஷியலாக வந்து இந்த டிரான்சிஸ்டர் ஃபஸ்ட்டு ட்ரிகர் பண்ணும். ட்ரிகர் பண்ணணுன்னு அந்த டிரான்சிஸ்டர் ஒரே செகண்ட் ஒரே ஒரு முறை மட்டும் கண்டக்ட் ஆகும் அஞ்சாவது பின்னும் ஒன்றாவது பின்னும். இந்த ப்ளக்ஸ் உருவாகுது இல்லையா ப்ரைமரியில், அதுதான் எல்லா செகண்டரிக்கு ஜம்ப் ஆகும். அதான் இன்டியூஸ் ஆகிற ப்ளக்ஸ், மேக்னெட் ப்ளக்ஸ் தான் ஏசி வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஏற்கனவே பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம், நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். இதில் எட்டாவது பின்னில் உருவாகக்கூடிய ஏசி நேராக இங்கே லைனில் இங்கே வருது. இந்த இடத்துல ரெண்டு டயோடு போட்டிருக்கு. ஒரு டயோடுக்கு வந்து நெகட்டிவ் கிளிப்பர் அப்படின்னு பேர். இதில் வரக்கூடிய ஏசி பல்ஸில் நெகட்டிவ் கிளிப் ஆயிரும், பாசிட்டிவ் மட்டும் இந்த டயடு வழியாக கோத்துரு போய் இந்த ஆசிலேட்டரான ரெண்டு டிரான்சிஸ்டருக்கும் வரும், ஒரு பிஎன்பி என்பிஎன். இது எப்படி டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சுவிச்சிங் ஆகும். 17600 இது ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ரீக்வன்சி C807 அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டர் வழியாக இந்த சுவிச்சிங் டிவைஸ்க்கு வரும். அதாவது ப்ளக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு பவரை ஆன் பண்ணோடனே எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக அந்த சுவிச்சிங் டிவைஸினுடைய கலெக்டருக்கு வோல்ட் வரும். அட் த சேம் டைம் இந்த டிரான்ஸ்டருடைய பேஸுக்கு ஒரு ட்ரிகரிங் வோல்ட் வரும். இது வந்தால் தான் இந்த டிரான்ஸ்டர் ஆன் ஆகும். ஒரு தடவை ஆனானா போதும், எல்லா செகண்ட்லேயும் ஏசி வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகிரும். அப்படி உருவாகிற ஏசி வோல்ட் என்ன எட்டாவது பின்னிலிருந்து இந்த டயடு மூலிமா டிசியாக மாறி தென் ஆசிலேட்டருக்கு வந்துடும். ஆசிலேட்டர் ரெடியாக வெயிட்டிங்கில் இருக்கும். இதுக்கு வோல்ட் வந்தோடனே இது 17600 ஹெர்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நேரம் என்ன பண்ணும், இந்த டிரான்சிஸ்டர் சுவிச்சிங் டிரான்சிஸ்டர் பேஸு கொடுத்துரும். ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு வோல்ட்டு, ரன் பண்ணுறதுக்கு ஒரு வோல்ட்டு, ஏசி வோல்ட். அப்போ இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும், கண்டினியூவாக ஆசிலேட் ஆகும். இது கண்டினியூவாக ஆசிலேட் ஆகும்போது ப்ரைமரி துடிக்கும். ஒரு செகண்டுக்கு 17600 துடிக்கும். அந்த வோல்ட்டு தான் எல்லா செகண்ட்லேயும் இன்டியூஸ் ஆகும். எதுக்காக இந்த 17620 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், சாதாரண நார்மலாக ஏசி டு டிசி பண்ணி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் எல்லாம் ரன் பண்ணி பார்த்துருக்கோம். சுவிட்ச் மோட் பவர் சப்ளை நோக்கமே என்ன அப்படின்னா 90 வோல்ட் ஏசியாக இருந்தாலும் சரி, 290 வோல்ட் ஏசியாக இருந்தாலும் சரி, 90 வோல்ட் ஏசியில் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணாதே 290 எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ஆயிரும். அவ்வளோ லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் ஏற்றத்தாழ்வு இருந்தால் கூட இந்த பவர் சப்ளை என்ன பண்ணும், இதனுடைய நோக்கமான 110 வோல்ட் அவுட்புட்டு கான்ஸ்டண்ட்டாக வெளியே வரும். அந்த பர்பஸுக்காக தான் எஸ்எம்எஸ் சுவிட்ச் மோட் பவர் சப்ளை இன்க்ளூட் பண்ணியிருக்கு. இந்த பவர் சப்ளையில் அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது வோல்ட்டு, ரன் பண்ணும்போது ஒரு வோல்ட்டு, இவ்வளோதான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா மூணாவது பின்னில் உருவாகிற ஏசி
லோ வேல்யூ ரெசன்ஸ் 1 ohm ரெசன்ஸ் வழியாக போட்டிருக்கோம். 1 ohms 1 watt 1 ohm ரெசன்ஸுக்கு என்ன கலர் கோட்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரிலே காயில். இந்த ரிலே காயில் மூலிமா தான் ஹரிசாண்டல் ரெசன்ஸுக்கு வோல்ட்டு போகுது. நம்ம ரிமோட்டில் ஆன் பண்ணோன்னே அப்போ தான் ஸ்டாண்ட் பே ரிலீஸ் ஆகும், ஸ்டாண்ட் பே ரிமோட் மூலிமா வந்துடும். ஸோ இந்த ரிமோட் இருக்க காய் மூலிமா இந்த ரிலே ஒர்க் பண்ணும். இந்த ரிலே ஒர்க் பண்ணதுனால அவுட்புட் ஓட்டு வெளியே வரும். வெளியே வர இடத்துல ஒரு ரெகுலேட்டர் இருக்காங்க. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஜீனர் டயட் கொடுத்துருக்காங்க, 120 volt ஜீனர். இதை தாண்டி தான் L601 காயில் வெளியே தான் ஹரிசாண்டல் செக்ஷனுக்கு இந்த வோல்ட் போகும். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இதனுடைய ஒர்க்கெல்லாம் சொல்லிட்டேன், இப்போது டெட்டாக வருது. நோ பிக்சர் நோ ஆடியோ செட் டெட் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செகண்டரியில் வரக்கூடிய இந்த L601 காயிலினுடைய அவுட்புட்டில் 110 volt டிசி வருதான்னு பார்க்கணும். இது பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா, மல்டிமீட்டரில் இருக்கக்கூடிய 2 டெஸ்ட் ப்ராப்பில் பிளாக் டெஸ்ட் ப்ராப் வந்து சேசிஸ் கிரவுண்டு பாருங்கள் இங்கே இருக்குது. சேசிஸ் கிரவுண்ட்னா பிச்சு டியூப் கிரவுண்டில் வச்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் ரெட் டெஸ்ட் ப்ராப்பை கொண்டு L601 காயில் இந்த இடத்துல வோல்ட் அளக்கணும். இந்த இடத்துல 110 volt வந்துச்சுன்னா இந்த பவர் சப்ளை ஓகே. ஒருவேளை 110 volt வரல, இப்போ தான் கம்ப்ளைண்ட் வரல அப்படின்னா, L601 காயினுடைய அவுட்புட்டில் வரலன்னா இன்புட்டில் வோல்ட் அளக்கணும். இன்புட்டில் 110 volt டிசி வந்து அவுட்புட்டில் வரலனா L601 காயில் வந்து ஓப்பன். ஸோ இந்த டயோடு D602 கேத்தோவில் 110 volt வரல அப்படின்னு சொன்னால், இல்லை ஏனோடுக்கு ஏசி வருதான்னு பார்க்கணும், 110 volt இது வரலான்னு ரிலே காயினுடைய சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் இருக்கு இல்லையா, அதில் வோல்ட் வருதான்னு பார்க்கலாம். ஏசி வோல்ட் வரல அப்படின்னா, அல்லது ஆர் இந்த இடத்துல இருக்கிற 810 இந்த ரெசிஸ்டனோட அவுட்புட்டில் ஏசி 110 volt ஏசி வருதான்னு பார்க்கலாம். இல்லை ஏசி வரல அப்படின்னு சொன்னால், அல்லது வருதுன்னு வச்சுக்குமே, வந்து அவுட்புட் வரலைன்னா ரிலே ஆன் ஆகலைன்னு அர்த்தம். இந்த 110 volt வந்தால் SMPS ஓகே, ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகலை அது மட்டும்தான். இந்த இடத்துல ஏசி வரல, 110 வரலைன்னா 3 ஆப்பிளில் ஏசி வருதான்னு பார்க்கலாம். 3 ஆப்பிளில் ஏசி வோல்ட் வந்து R810 அவுட்புட்டில் வரலைன்னா இந்த ஃபீஸபிள் ரெசிஸ்டர் 1 ohm ரெசன்ஸ் ஓப்பன் அப்படின்னு அர்த்தம். இந்த 1 ohm ரெசன்ஸ் ஓப்பனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்கியூட் கண்டிப்பாக அந்த ஃபில்டர் கேப்பாசிட்டோ இல்லை இந்த டயோடோ ஷார்ட்டாக இருக்கலாம். மேபி 120 volt ஜீனார் கூட ஷார்ட்டாக கண்டிப்பாக இருக்கலாம், கண்டிப்பாக ஷார்ட் சர்க்கியூட் இருக்குது. இப்போ 3 ஆப்பிளில் 110 volt ஏசி வரல அப்படின்னா கண்டிப்பாக SMPS தான் ஃபால்ட்டு. நாம் என்ன பண்ணலாம், இந்த 2 ஆப்பிளில் 22 volt ஏசி வருதான்னு பார்க்கலாம். இதில் 22 volt ஏசி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் SMPS ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ 2 பின்லேயும் SM டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் 3 பின்லேயும் SM டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் ஏசி வோல்ட் வரல, 22 volt ஏசி ஆர் 110 volt ஏசி வரல அப்படின்னா கன்ஃபார்மாக SMPSல தான் ஃபால்ட்டு. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்போ சுவிட்சு ஆன் பண்ணிவிட்டு மல்டிமீட்டரில் பிளாக் டெஸ்ட் ப்ராப்பை இந்த SMPSக்குள்ளே நீங்கள் வோல்ட் அளக்கிறதா இருந்தால் ஃப்ளோட்டிங் கிரவுண்டு அல்லது சேசிஸ் கிரவுண்டு அப்படின்னு பேர். ஓகேவா, சேசிஸ் கிரவுண்டுங்கிறது அவுட்டரில் வரக்கூடியது, ஃப்ளோட்டிங் கிரவுண்டு அப்படிங்கிறது SMPSக்குள்ளே வரக்கூடியது. அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல பிளாக் டெஸ்ட் ப்ராப்பை வச்சுக்கணும், அப்புறம் தான் ரெட் டெஸ்ட் ப்ராப்பை வச்சுட்டு வோல்ட் அளக்கணும். எங்கெங்கே வோல்ட் அளக்கணும் அப்படின்னு கேட்டால், இப்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கலெக்டில் வோல்ட் வருதான்னு பார்க்கலாம். இங்கே வரல அப்படின்னு சொன்னால் என்ன காரணமாக இருக்குன்னா, SM டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி ஓப்பனாக இருக்கலாம், ஃப்ரிட்ஜ் ரெட்டிப்பில் அவுட்புட் வராமல் இருக்கலாம், ஃப்ரிட்ஜ் ரெட்டிப்பிற்கு இன்புட் ஏசி வராமல் இருக்கலாம், ஃபியூசபிள் ரெசன்ஸ் ஓப்பனாக இருக்கலாம், லைன் ஃபில்டர் காயில் ஓப்பனாக இருக்கலாம், ஏசி ஃபீஸ் ஓப்பனாக இருக்கலாம், ஆன் ஆஃப் சுவிட்ச் ஓப்பனாக இருக்கலாம், மெயின்ஸ் கார்டு ஓப்பனாக இருக்கலாம், ஏசி சாக்கெட்லேயே வோல்ட் வராமல் இருக்கலாம். ஓகேவா, அப்போது இந்த 1 volt அளந்தும் போதே இந்த பொருள் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிடலாம், அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வோல்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக சுவிட்ச் ஆன் பண்ணும்போது பேஸுக்கே ஒரு ட்ரிகர் வோல்ட் வரணும். அந்த ட்ரிகர் வோல்ட் இனிஷியல் வந்து 1.5 அல்லது 1 volt இவ்வளோ தான் இருக்கும். ஒர்க்கிங் பண்ணும்போது ரன் ஆகும்போது ஏசி வோல்ட்டாக பார்க்க வேண்டியது இருக்கும், -1.8 volt. ஓகே, அப்போ இனிஷியல் ட்ரிகர் வருதான்னு பார்க்கலாம். வரலைன்னா இந்த 2 resistors ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக ஓப்பனாக இருக்கும், அதாவது என்னேபிள்னு பேர் இந்த டிரான்சிஸ்டர் எனேபிள் பண்ணுறதுக்கு. சப்போஸ் வரல அப்படின்னா ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இதில் வரைக்கும் வோல்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால்,
கண்டிப்பாக இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காமன்ஸை கூல்டு செக் பண்ணலாம். கூல்டு செக்னா இதில் ரெண்டு ஜீனர் இருக்குது, மூணு டிரான்சிஸ்டர் இருக்குது. ஏற்கனவே டிரான்சிஸ்டர் எப்படி செக் பண்ணலாம், அதுவும் பர்டிகுலராக நான் சொல்லியிருக்கேன். அனலாக் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கேன். அனலாக் மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுற ஒரு வீடியோ இருக்குது, அதில் பாருங்கள், அதில் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஓகேவா, கூல்டு செக்லேயே செக் பண்ணி பார்த்தா கன்ஃபார்மாக இதில் ஏதாவது ஒரு டிரான்சிஸ்டர் ஓப்பன் ஷார்ட் கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த மாறுதலும் இல்லை. ஓகேவா, இப்போ என்ன சொல்லியிருக்கோம், 230 வோல்ட் ஏசி, 250 350 வோல்ட் டிசியாக மாதிரி சுவிச்சிங் டிவைஸ் வரும். சுவிச்சிங் டிவைஸ் வந்து 17600 Hz ஆசிலேட்டர்லேருந்து வந்தோன்னே இது சுவிச்சிங் ஆகும், செகண்டில் வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகும், தென் அவுட்புட் வந்துடும் சொல்லியிருக்கோம். ஓகேவா, இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா, வோல்டேஜ் கம்பேரட்டர் கம்மி எரர் அமளி பேர் இரண்டு டிடெக்டர். இந்த டிரான்சிஸ்டருக்கு தேவையான வோல்ட் ஒர்க்கிங் வோல்ட் எங்கேருந்து வருதுன்னா, எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மருடைய 10th பின்னில் உருவாகிற ஏசி, இந்த டயடு மூலிமா டிசியாக மாறி, இந்த டிரான்சிஸ்டனுடைய எமிட்டர் பேஸ் கலெக்டர் எல்லாத்துக்கும் வோல்ட் வரும். அப்போ தான் இந்த டிரான்சிஸ்டர் வேலை. இந்த டிரான்சிஸ்டரோட ஒர்க் என்னென்னா, ஏதாவது ஒரு காரணத்தில் எஸ்எம்பிஎஸ்னுடைய அவுட்புட் கூடுதலாக வரும் பொழுது அப்போ தான் இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணும். இந்த டிரான்சிஸ்டர் கலெக்டர்லிருந்து ஒரு 10K ரெசிஸ்டன்ஸ் வழியாக இது ஒரு நெட்வொர்க் மூலிமா இந்த ஆசிலேட்டருடைய பேஸ் டிரான்சிஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சர்க்கியூட் கொடுத்துருக்கு. அதனால் என்ன பண்ணும், எக்ஸஸாக வோல்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். தட் மீன்ஸ் ஆசிலேட்டரை கண்ட்ரோல் பண்ணிக்கும், அதனால் அவுட்புட் வோல்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கும். எப்பப்போல்லாம் எக்ஸஸ் வோல்ட் வருதோ அப்பப்போல்லாம் இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணும். அது வரைக்கும் அது வந்து ஐடியலாக இருக்கும். ஓகேவா, ஓகே வியூவர்ஸ், இப்போ உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எஸ்எம்பிஎஸ் பற்றி டீட்டெயில்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான், நாங்கள் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் நடத்திட்டுருக்கோம், குறைஞ்ச பயிற்சி கட்டணம், பைப் அண்ட் ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் இருக்குது, ட்ரபுள் ஷூட்டிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்டர் கோர்ஸ் இருக்குது, சிஆர்டி டிவி இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி இருக்குது, ப்ராஜெக்ட் டிசைனிங் கோர்ஸ் இருக்குது, மொபைல் ட்ரைனிங் இருக்குது. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதில் விருப்பமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன், ஆஃப்லைன், பார்ட் டைம், ஃபுல் டைம், வீக்கெண்ட் கிளாஸ், அட்ஜஸ்டபிளாக எல்லாமே இருக்குது. நாலேஜை கேதர் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேக டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். ஓகேங்களா, இந்த சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். டு செக் ஆல், தேங்க்யூ.